வெல்கம் டு என்ன சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா பிளாட்டி பிளாட்டி வந்து பிளாட்டி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபிஷ்ஷு நல்ல சாதுவான டைப்பு இந்த ஃபிஷஸ் வந்து நம்ம வந்து மற்ற ஃபிஷஸோட கலந்து விடலாம் இந்த ஃபிஷஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டெய்ல்ஸ் எல்லாமே லாங் டெயில் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ அக்குரம் கில்லர் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக்கில் வச்சு இந்த தண்ணிக்குள்ள டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தண்ணியில் இருக்கிற டெம்பரேச்சரும் அக்குரமில் டெம்பரேச்சரும் ஒன்றாகணும் ஃபஸ்ட்டு ரீசன் அப்புறமேட்டு இந்த மாதிரி கிராஸ் ப்ரீடு அதாவது இந்த மாதிரி லாங் ஃபின் அந்த மாதிரி நஷார்டைல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மீன்கள் வந்து கொஞ்சம் வீக்கான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் இந்த மீன்கள் வந்து இம்யூனிசேஷன் கம்மியாகும் அதாவது எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் நீங்கள் டேங்கில் போடும்போது எதாவது சின்ன டிசீஸ் அட்டாக் ஆனாலும் சீக்கிரமாக இன்ஃபெக்ட் ஆகிரும் மாதிரி மீன்னால் நார்மல் ரகையோடு இருக்கிறதுலாம் நார்மல் ப்ரிட்ஸ் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் பிக்னர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள் இந்தமாதிரி கிரா நிறைய மீன் அந்த கபீஸ் மௌலி இந்த மாதிரி போட்டுனா கிராஸ் ஆக சான்ஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி மீன் கிராஸ் ஆச்சுன்னா அது ஒரு ப்ரீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் புது பிரிடும் உருவாக்கலாம் அந்த மாதிரிலாம் கிராஸ் ப்ரீட்லாம் உருவாக்குறாங்க நிறைய லாங் ஃபின் இந்த மாதிரி கபீஸோட விட்டு அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பிளாட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கலர்ஸ் இருக்குது அதாவது டபுள் கலர்ஸில் தான் வரும் முக்கால்வாசி பிளாட்டி மீன்கள் பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸில் தான் வரும் ஏன்னா பிளாட்டி மீன் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா மௌலியை விட ரெண்டு கலர் மூணு கலர் அப்படி ஒரே மீனில் அந்த மாதிரி வரும் பட் மௌலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓ சிங்கிள் கலரில் தான் ஆரம்பத்தில் இருந்தது அதை வந்து கிராஸ் பண்ணதுனால அது டபுள் கலர்லேயும் இப்போ வருது மாவுலியும் பிளாட்டியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் போடுறேன் இந்த வீடியோவில் கடைசியில் நான் அந்த பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும் இப்போ வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் இதோட ஸ்கூலிங் நேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ட இந்த ஸ்கூலிங் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் டேங்க்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த பிளான்டேஷன் டேங்க் ரொம்ப விரும்பும் இதுக்கு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க இதிலேயே நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கான்னு உங்கள் நியர்பை மார்க்கெட்டில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள் பார்க்கும்போது பார்த்தா வேறு மீன் மாதிரி இருக்கும் அண்ணா இதெல்லாமே பிளாட்டி தான் இந்த பிளாட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நேச்சர் என்னென்னா மேலும் ஃபீமேலும் சண்டை போட்டுக்காது ப்ரீடிங்கில் இருக்கணும் மற்ற எந்த டைமாக இருக்கட்டும் மௌலியில் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ப்ரீடிங் டைம் பிரச்சனை வரும் மேலேருந்து கொண்டுரும் பட் இதில் அந்த பிரச்சனை இருக்காது இப்போ மௌலி பிளாட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே டைப்பு தான் இருக்கும் அதாவது மூ உ உ உருவமைப்பும் சரி ப்ரீடிங்கும் சரி ஒரே டைப் தான் பட் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும் அதுக்கும் அது அக்ரஷன் காட்டும் மேல்கிட்ட இது அக்ரஷன் காட்டாதோட தான் இது வந்து சாதுவாக இருக்கும் இதுலேஜ் நிறைய டைப்ஸும் இதுலேயும் இந்தியும் டெய்ல்ஸ் எல்லாமே நிறைய டைப்ஸில் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இதில் போகிறது வந்து ஸ்வா ஸ்வார்ட் டெய்லு அதுக்கு ஃபீமேல் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரீட்ஸ் உருவாக்கிட்டாங்க அது மட்டும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஸ்வார்டைலும் அதாவது இந்த மீனோட ஆயுட்காலம் அதாவது லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் தாராளமாக அப்புறம் ஹைப்ரிட்ஸுக்கு எவ்வளோன்னு தெரில அது லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகும் எப்படியும் அதுக்கு எவ்வளோன்னு தெரில பட்டு இந்த ஃபிஷஸ்க்கு வந்து ஒரு நல்ல சு பிகினர்ஸ்க்கு வந்து நல்ல ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நியர்பை ஷாப்பில் என்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க பட் அதை சூஸ் பண்ணும்போது வந்து உங்கள் ஷா ஷாப் அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சோந்து போன மீன்லாம் சூஸ் பண்ணிடறாதீங்க ஆக்டிவாக இருக்கிற மீன் ஹைப்பர் ஆக்டிவில் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் அதை தொட்டியாகவே சுற்றி சுற்றி வர்ற மீன்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அந்த மீன் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க மேலும் அந்த மாதிரி ஒரு நாலு மீன் சூஸ் பண்ணி ஒரே டைமில் வாங்கி போட்டிங்கனாலும் ஓகே தான் ஏன்னா இந்த மீன் வந்து தனியாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதுக்கு அந்தமாரி ஒரு நாலு போட்டிங்க அதாவது நாலு ஜோடி நாலு ஜோடி கூட வேணாம் ஒரு ரெண்டு ஜோடி போகணும் அதே போதும் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க நான் ரெண்டு ஜோடி போதும் மேக்ஸிமம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ச அது ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம் உங்கள் டேங்க்கில் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வாங்காது தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாது ஏன்னா அது இதுங்க வந்து ஃபார்ம்ஸ்ல எல்லாமே குரூப்பாக இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் இப்போ தனியாக வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவங்க டேங்க்கில் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறையா தான் போட்டிருப்பாங்க இதிலே வேல் டைலி இந்த மாதிரி நிறைய டைப் வந்துருச்சு அப்புறம் இந்த மாதிரி ரெட்டு எல்லாமே இருக்குது நிறைய டைப் டைப் நீங்கள் நினச்சி பார்க்காத டைப்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மீன்களுக்கு வந்து நேச்சுரல் செட்டப்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இதில் வந்து சிமெண்ட் டேங்க்கில் வச்சா இன்னும் நல்லா சீக்கிரமாகவே இதாகும் அதாவது குரோத்தும் இருக்கும் ப்ரீடிங்கும் இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபிஷ்னு சொல்லலாம் சிமெண்ட் டேங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து மௌலி அப்புறம் மேலே இருக்கிற எல்லோ கலர் வந்து பிளாட்டி இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு வந்து மூஞ்சி பாருங்கள் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் லென்த்து பாருங்கள் அந்த லென்த்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வேறு வேறு மாதிரி ஒரு மாதிரி ஷார்ட் பாடி மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து லாங்காக இருக்கும் லென்த்து அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் அப்புறம் இதோடய ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த அந்த பிளாட்டி எல்லோன்னா எல்லோ கலர் ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி ரெட் அண்ட் பிளாக்னால் ரெட் அண்ட் பிளாக் இருக்கும் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றணும் இந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும் இப்போ ரெட் அண்ட் ப்ளாக்னால் எல்லோ அண்ட் பிளாக்னால் எல்லோ அண்ட் பிளாக்ல இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த ஃப்ரைஸ் எல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஃபுட் அதாவது ஆக்டிமியா அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஃப்ரைஸை சாப்பிட்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா தண்ணியை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா போதுமானது ஏன்னா இந்த ஃப்ரைஸோட பூப்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும் சீக்கிரமாக வந்து தண்ணியில் டிசால்வ் வரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி சைஸ் ரீச் பண்ணிட்டீங்கனாலே தான் இந்த ஃபிஷஸ் வந்து அதுக்கப்புறம் தானாகவே மெயின்டைன் ஆகிரும் உங்கள் தொட்டியில் நீங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணணுன்னு இல்லை பட் இது வந்து இந்த சைஸ் வர்ற வரைக்கும் இந்த சைஸ் வர்ற வரைக்கும் இந்த ஃபிஷஸ் எல்லாம் கேர் பண்ணி தான் ஆகணும் இதில் இந்த மாதிரி நிறைய டைல்ஸ் இருக்குது நீங்கள் என்ன டைல்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன்னு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலே இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நான் போடுறேன் இப்போ இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மௌலியும் இந்த மீனும் ஒரே மெயின்டெனன்ஸ் தான் மௌலியோட வீ இந்த வீடியோ எண்டில் வந்து மௌலியோட வீடியோ வரும் அதையும் பாருங்கள் அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் நம்ம சேனல் லைக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க